வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட்செட் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பாசிட்டிவா 10 வகையான பிசினஸ் பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய சிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 10 வகையான பிசினஸை பத்தி பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும், கண்டினியூஸா பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீ மேக்கிங் ஷாப். அதாவது டூப்ளிகேட் கீ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டூப்ளிகேட் கீ பண்ற ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தேவைகளுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய டைப் இருந்தாலுமே, டூ வீலர் கீ, ஃபோர் வீலர், வீடுகளுக்கு தேவையான அந்த கீ, ஸோ இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் அடையலாம். அதுவும் சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகவே ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த பிஸ்னஸில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷாப்பை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் ஷாப்புக்கு வர்ற கிளைண்ட்டை அதற்கேற்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக வாங்கிட்டு, அவங்க பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணிவிட்டு, அவங்களுக்கு நீங்கள் டூப்ளிகேட் கீ பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஹோல்டு பிளாஸ்டிக் ஷாப். அதாவது நிறைய ஷாப்ஸ் இருந்தாலுமே இந்த ஹவுஸ்ஹோல்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷாப் எடுத்துகிட்டு, ஸோ அதில் நிறைய ஹவுஸ்ஹோல்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே ஹோல்சேலில் நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைலில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுவும் கம்மியான ப்ரைஸில், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குறீங்க, சிட்டியில் நல்ல லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து நிறையவே லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல், இந்த ஹவுஸ்ஹோல்டு பிளாஸ்டிக்ஸை நீங்கள் வந்து உங்கள் சிட்டியில் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலியமாகவும், ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாண்ட்ரி ஷாப் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த டைமில் 2024 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்மே நல்லா வந்து பூம் ஆகிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஸ்னஸ்லேயுமே ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி ஷூட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசியாக எடுத்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா, நீங்கள் ஓனாகவே என்னென்ன மிஷினரி வேணுமோ எல்லா மிஷினரியுமே வாங்கிட்டு, இப்போ இருக்கிற அட்வான்ஸ் மிஷினரி தேவைன்னா அந்த மிஷினரியை வாங்கிட்டு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா இதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி ஷாப்பு. ஸோ அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு லொக்கேஷன் தான் முக்கியம். ஸோ ஒரு ஸ்கூலு, காலேஜு, ஒரு ஆஃபீஸு, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ பேங்க்கு, ஆஃபீஸ், இதில் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக ஆர்டர் எடுக்கிறீங்க, மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து நல்லாவே லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு வந்து எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல், இந்த ஸ்டேஷ்னரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்குற பொருள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ அதோட லைஃப் அதிகம் இருக்கிறதுனால உங்களால் வந்து ஈஸியாக வந்து சேல் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினுமே 50% மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஷாப்பு. ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 50-50. அதாவது இது வந்து நல்ல லொக்கேஷனில் உங்கள் ஏரியா மக்களுக்கு எந்த மாதிரியான பிரியாணி பிடிக்கும், ஸோ எந்த ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டான லொக்கேஷனில் இந்த ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ் அடையலாம். தப்பான லொக்கேஷனில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் ஷாப்பு. இப்போது சிட்டியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கார் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டான இடத்துல நீங்கள் ஒரு கார் வாஷ் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ அது கூட கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராகவே வருவாங்க, உங்கள் பிஸ்னஸுமே வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன் சப்ளை ஷாப்பு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் கேன் சப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஷாப் எடுத்துகிட்டு, ஸோ வாட்டர் கேன் 20 லிட்டர் வாட்டர், 1 லிட்டர் வாட்டர் அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாக் வச்சுட்டு, அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு ஃபோன் காலில் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஸோ யாரெல்லாம் எங்கெங்கே இருந்தாலும் வாட்டர் கேட்குறாங்களோ அங்கே டெலிவரி மட்டும் பண்ணாலே போதும், உங்களால் இந்த பிஸ்னஸில் 50% மேலே ப்ராஃபிட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு. உங்கள் சிட்டியில் நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் சிட்டியில் கிடைக்காத ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் காம்போ பேக்கேஜாக நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் கடைக்குன்னு கஸ்டமர் தேடி வருவாங்க, உங்கள் பிஸ்னஸ்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் ஷாப்பு. ஒன்லி ஜெராக்ஸ் ஷாப் மட்டுமே வச்சு உங்களால் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் கரெக்டான இடத்துல ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா,
கண்டினியூவாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வெறும் ஜெராக்ஸ் ஆப் மட்டுமே வச்சு உங்களால் நல்ல ஒரு ஏண்டிக்ஸ் எடுக்க முடியும். ஸோ அடுத்தது அது கூடவே என்ன சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஷோரூம். ஸோ இப்போ நிறைய பேர் புது பைக் வாங்குறதை விட செகண்ட் ஹேண்டில் நல்ல கண்டிஷனில் ஒரு பைக் வாங்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இந்த ஷோரூமை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்குறது சேல் பண்ணுறது இது எல்லாத்தையுமே குவாலிட்டியாகவும் ஜென்யூனாகவும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.